السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷன் நடத்துகின்ற சிறப்பு வாய்ந்த மீலாது நபி விழா சமய நல்லிணக்க பொதுக்கூட்டத்துக்கு தலைமையேற்றிருக்கின்ற அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அப்துல் அஹத் ஹசரத் அவர்களே, சிறப்பு வாய்ந்த இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்ற பெருமக்களை வரவேற்று அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சிறுபான்மை நலப்பிரிவு மாவட்ட துணை அமைப்பாளர், ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷனுடைய செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் உமர் ஃபாரூக் அவர்களே, சிறப்பு வாய்ந்த இந்த பொதுக்கூட்டத்துக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய எங்களுடைய ஜமாத்துல்லமா சபையினுடைய மாவட்ட செயலாளர் ஃபைசுர் ரஹ்மான் ஹசரத் அவர்களே, முகமது தொய்யூப் ஹசரத் அவர்களே, யாசிர் அரஃபாத் ஹசரத் அவர்களே, ஷேக் ஹுசைன் ஹசரத், முகமது மூசா தாவூதி ஹசரத், ஆதில் அகமது ஹசரத் உள்ளிட்ட சங்கைக்குரிய மார்க்க அறிஞர்களே, ஈரோடு மாவட்டத்தினுடைய அரசு காசி மரியாதைக்குரிய கிஃபாத்துல்லா ஹசரத் அவர்களே, எனக்கு முன்னர் சிறப்பாக உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ரவிக்குமார் அவர்களே, எனக்கு முன்னர் வெகு சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அனைத்து இந்து சமய திருக்கோவில்கள் நலச்சபையினுடைய தமிழக தலைவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரின் வாரிசாக வீற்றிருக்கின்ற அருமை சகோதரர் விக்ரம்ஜி அவர்களே, சிறப்பாக உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய ஈரோடு மாநகராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பு சகோதரர் ஜாஃபர் சாதிக் அவர்களே, சிறப்பு வாய்ந்த இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நன்றியுரையும் ஆற்றவிருக்கின்ற அன்பு சகோதரர் அக்பர் அலி அவர்களே, திரளாக குழுமியிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் என்று துவா செய்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய மீலாது சமய நல்லிணக்க பொதுக்கூட்டத்தில் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய ஆண்டோர்களையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். இவர்களெல்லாம் நெருக்கடிக்கு உள்ளாகுகின்ற ஒரு சமுதாயத்துக்கு தோள் கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய உறவுகளாக நான் அவர்களை பார்க்கிறேன். உன் மதம் உனக்கு பெரிது, வழிபடு. என் மதம் எனக்கு பெரிது, வழிவிடு. அவ்வளவுதான். எந்த மதத்தினுடைய வழிபாட்டு உரிமைகளையும் பறிக்கின்ற வேலையை யார் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது, மறுக்கப்பட வேண்டும், எதிர்க்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். எம்மதமும் எனக்கு சம்மதம் என்று சொல்பவர்களும், எம்மதமும் எனக்கு சம்மதம் இல்லை என்று சொல்பவர்களும்
என் மதம் மட்டும்தான் எனக்கு சம்மதம் என்று சொல்பவர்களையும் ஒருங்கே பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாடுதான் நம்முடைய இந்தியா. இங்கே பாகுபாடுகளோ பூசல்களோ மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ இனத்தின் பெயராலோ மொழியின் பெயராலோ வரக்கூடாது என்பதுதான் நம் எல்லோருடைய உணர்வும் எண்ணமும். ஆயிரம் உண்டிங்கு சாதி அந்நியன் வந்து புகழ் என்ன நீதி என்று கேட்டாலும் அது என்ன ஆயிரம் சாதி? சாதி என்றால் இரண்டுதான், ஆண் சாதி பெண் சாதி என்று சொல்பவர்களானாலும் எல்லோரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளைப் போல ஆலிங்கனம் செய்து அரவணைத்துக் கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் நாம் விரும்புகின்ற புதிய இந்தியா. புதிய இந்தியா, புதிய இந்தியா என்று எதையெல்லாமோ சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற அல்லது அவர்கள் விரும்புகின்ற அல்லது அவர்கள் நிலைநாட்ட விரும்புகின்ற புதிய இந்தியா என்ன லட்சணத்திலே இருக்கிறது என்பதை நாம் பார்த்து விட்டோம். இந்த லட்சணத்திலே இருக்கக்கூடிய புதிய இந்தியா எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு பழைய இந்தியாவே போதும். வள்ளலாரையும் வள்ளலார் வழியிலே வந்த விக்ரம்ஜியையும் சாதியே வேண்டாம் மதமே வேண்டாம் என்று சொல்லுகின்ற அதியமானுடைய தம்பிமார்களையும் தமிழ் குடிகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லுகின்ற செந்தமிழன் சீமானுடைய தம்பிமார்களையும் எழுச்சி தமிழர் திருமாவர்களுடைய அன்பு தம்பிமார்களையும் வேல்முருகனுடைய தம்பிமார்களையும் இன்றைக்கு ஒரு மேடையில் ஏற்றி அழகு பார்த்திருக்கின்றோமே, அதுதான் நாம் விரும்புகின்ற புதிய இந்தியா. இந்த இந்தியா தான் எங்களுக்கு வேண்டும். இங்கே விக்ரம்ஜியும் சீமானின் தம்பிமார்களும் கட்டுப்பிடித்துக் கொள்வார்கள். விக்ரம்ஜியும் திருமாவினுடைய தம்பிமார்களும் அரவணைத்துக் கொள்வார்கள். இவர்கள் எல்லோரையும் நாம் அரவணைத்துக் கொள்வோம். என் வீட்டு பக்கத்திலே வராதே, என் தோட்டத்துக்கு பக்கத்திலே வராதே, என் ஆடையை தொடாதே, என்னை பார்க்காதே என்று சொல்லுகிறவர்களுக்கு மத்தியில் என் பக்கத்திலே வந்து உட்கார், உங்களை நாங்கள் சால்வை போட்டு அரவணைக்கிறோம், கட்டுப்பிடித்துக் கொள்கிறோம், ஒன்றாக புகைப்படம் எடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லுகின்ற இந்தியா தான் எங்களுக்கு தேவை. அதைத்தான் பாரதியார் சொல்கிறார், அந்நியன் வந்து புகழ் என்ன நீதி என்று. பாரதியார் அந்நியன் என்று சொன்னது வெள்ளைக்காரனை. நாம் அந்நியன் என்று சொல்வது ஊருக்கு ஒரு வேஷம் போடுகின்ற அந்நியனை. மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் என்று சொல்கிறார்களே, தமிழ்நாட்டுக்கு வந்தால் வேட்டி உடுத்துக் கொள்வது, ராஜஸ்தானுக்கு போனால் தலப்பாகை கட்டி கொள்வது, திருக்குறள் என்கிற பெயரிலே தமிழை வெட்டி வெட்டி கூறு போட்டு கொலை செய்வது, இந்த அந்நியன் வந்து புகழ் என்ன நீதி என்று கேட்கிறோம். இங்கே இந்தியாவை பொறுத்த அளவிலே அந்நியன் யார் என்றால் இந்த ஒற்றுமையை கெடுக்கின்றவன் எவ்வளவு உயர்ந்த பதவிக்கு போனாலும் அவன் அந்நியனே. இந்த பந்தவாச உணர்வை, இந்த சகோதரத்துவ உணர்வை ஏற்றுக்கொள்ளுகிறவன் எவ்வளவு கீழ் சாதி என்று யார் சொன்னாலும் அவன் எங்கள். அதுதான் நாம் உருவாக்குகின்ற புதிய இந்தியா. அந்த புதிய இந்தியாவை என்ன விலை கொடுத்தாவது இந்த மண்ணிலே உருவாக்கி காட்டுவோம். இங்கே விக்ரம்ஜி இருக்கிறார், ரவிக்குமார் இருந்தார், அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே கொள்கையிலே வேறுபாடு உண்டு, வழிபாட்டிலே வேறுபாடு உண்டு. ரவிக்குமாரை என்னுடைய தம்பி என்று நான் கட்டுப்பிடித்துக் கொண்டாலும் அவருடைய வழி வேறு, என்னுடைய வழி வேறு. அவருக்கு மதம் பிடிக்காது, எனக்கு மார்க்கம் பிடிக்கும். நான் ஒரு மதவாதியாக இருப்பதிலே சுகம் காணுகிறவன், இன்பம் காணுகிறவன். வள்ளலார் வழிதான் உயர்ந்த வழி என்பதிலே விக்ரம்ஜி கொள்கை பிடிப்போடு இருப்பவர். இங்கே தமிழ் குடி என்பதை தவிர வேறு குடிகள் கிடையாது, இருக்கக்கூடாது என்று சொல்கிறவர்கள் சீமானுடைய தம்பிமார்கள். அனைவரும் சமம் என்று போதிக்கக்கூடியவர் திருமாவளவன், அவருடைய தம்பிமார்கள். இப்படித்தான் இந்தியா இருக்க வேண்டும்.
உங்கள் கருத்தில் எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. என் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் உங்கள் கருத்தை சொல்லுகின்ற உரிமையை எவன் இங்கே பறித்தாலும் என் உயிரை தந்து உங்கள் உரிமையை நான் உங்களுக்கு பெற்றுத் தருவேன். என்னுடைய ஏகத்துவ கோட்பாட்டுக்கு எதிராக எவன் இங்கே முழங்கினாலும் விக்ரம்ஜி முன்னாலே வந்து நிற்பார், அந்த எதிர்ப்புகளை நெஞ்சிலே ஏந்திக் கொள்வார். அதுதான் நாம் உருவாக்குகின்ற புதிய இந்தியா. இங்கே முஸ்லீம்கள் ஏன் விரக்தி அடைய வேண்டும்? பொல்லாப்புகளை தலையிலே அள்ளி போடுகிறார்கள், பொருந்தாத வாதங்களை எங்கள் மீது வீசுகிறார்கள், அவதூறுகளை அள்ளி ஊற்றுகிறார்கள் என்று நாம் விரக்தி அடைய தேவையில்லை. விரக்தி வயப்பட்டால் இந்த நாட்டை நாம் விரும்புவது போல கட்டியமைக்க முடியாது. நாம் விரக்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்காக காஷ்மீர் ஃபைல்ஸை கொண்டு வந்து காட்டுகிறார்கள். இங்கே பேசிய நண்பர்கள் பலரும் காஷ்மீர் ஃபைல்ஸை தொட்டு காட்டியதால் நான் சொல்லுகிறேன், காஷ்மீர் ஃபைல்ஸினுடைய திரைப்படத்தை எடுத்த அந்த திரைப்பட இயக்குனர் அதற்கு முன்னால் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று தேடி பாருங்கள். காஷ்மீர் ஃபைல் திரைப்படம் எடுத்ததற்கு பிறகுதான் அவர் வெளி உலகத்துக்கு பிரபலமாகிறார். அந்த திரைப்படத்தை அல்லது அந்த டாக்குமெண்டரி பிலிம் என்று சொல்லுகின்ற ஆவணப்படத்தை எடுப்பதற்கு முன்னால் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஆபாச திரைப்படங்களை எடுத்துக் கொண்டிருந்தார். நான் சொல்வது வரலாற்று உண்மை. ஆண்களையும் பெண்களையும் சோரம் போற ஆண்களையும் பெண்களையும் விலக்கி பேசிக் கொண்டு வந்து ஒரு அறையில் ஆடைகளை களைந்து ஆபாசமாக படம் எடுத்து உலகத்துக்கு காட்டி இளைஞர்களை கெடுத்து கொண்டிருந்த ஒரு மாபாவத்தை செய்து கொண்டிருந்தவரை கொண்டு வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று திரைப்படத்தை எடுத்து காட்டி அவனை ஏதோ ஒரு சர்வதேச திரைப்படத்தை எடுத்து விட்டதை போல பக்கத்திலே உட்கார வைத்து சால்வை போட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறீர்களே, நீங்களா உருப்படுவீர்களா? இதுதான் நீங்கள் விரும்புகின்ற புதிய இந்தியாவை உருவாக்குகிற லட்சணமா என்று கேட்கின்ற உரிமை இந்தியாவிலே பிறந்த எல்லோருக்கும் உண்டு. தோழர்களே, இங்கே விரக்தி அடைவதற்கு எதுவும் இல்லை. வீட்டில் ராஜசேகர் பெங்களூரில் இருந்து தலித் வாய்ஸ் என்ற ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், சர்வதேச அளவிலே பல கருத்தரங்களுக்கு அழைக்கப்பட்டு உரையாற்றுவதற்காக அழைக்கப்பட்ட ஒரு பெரிய சிந்தனையாளர், தலித் சமுதாயத்தை சார்ந்தவர், தலித் வாய்ஸ் என்று பத்திரிகை நடத்துகிறார். அவர் எழுதியிருக்கிறார், இந்தியாவிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் சுதந்திரத்துக்கு முன்னரே கல்வியை கற்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள் என்று எழுதியிருக்கிறார். எனவே தாழ்த்தப்பட்ட மக்கள் முஸ்லீம்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு நன்றாக புரிகிறது, இந்தியாவிலே முஸ்லீம்கள் ஏன் நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம் எங்களுக்கு நல்லா தெரியும், காரணம் தெரியும். நான் ஒரு சிந்தனையாளரோடு உரையாடி கொண்டிருந்தேன் ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னர், ஏன் இவ்வளவு வெறுப்பு முஸ்லீம்கள் மீது, ஏன் இவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? குஜராத்திலே தேர்தல் பரப்புரைக்கு சென்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கே பேசுகிற மக்கள் முன்னால் தேர்தல் பரப்புரையில் இந்திய ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர், நாட்டினுடைய அமைதிக்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். 2002 பிறகு எவனாவது இங்கே வாலாட்டினானா? அதை அவர்கள் மறந்தார்களா? 2002 ஞாபகம் இருக்கட்டும் என்று அவர் மிக பகிரங்கமாக பேசியிருக்கிறார். வேதனைப்பட்டேன். நான் உரையாடி கொண்டிருந்தேன் பலரோடு, அதிகாரிகளாக இருந்தவர்களோடு, ஏன் இவ்வளவு வெறுப்பு, நாங்கள் என்ன செய்தோம் இந்தியாவுக்கு, என்ன பாதகத்தை இங்கே செய்து விட்டோம், பாவங்களை செய்துவிட்டு பழிகளை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது அள்ளி அள்ளி ஊற்றி கொண்டிருக்கிறீர்களே, வேறு சமுதாயமாக இருந்தால் இதற்குள்ளே ஒளிந்த இடத்தில் புல் முளைத்திருக்கும், அவ்வளவு இழிவாக நடத்துகிறீர்கள், என்ன இங்கே நடந்து விட்டது, ஏன் இப்படி இந்த வெறுப்பு, இதை களைவதற்கு என்ன வழி, எதிர்காலத்தை ஒரு நம்பிக்கையோடு அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றனவா இந்தியாவிலே என்று ஒரு கலந்துரையாடல். ஒரே இரவிலே ஒழித்து விடலாம். முஸ்லிம்கள் மீது நடக்கின்ற
சுமத்தப்படுகின்ற பழிபாவங்களை அவதூறுகளை ஒரே இரவிலே ஒழித்து விடலாம், ஒரே பகலிலே ஒழித்து விடலாம், ஒரு மணி நேரத்திலே ஒழித்து விடலாம். அந்த காயகல்பம் எங்களுக்கு தெரியும். சர்வலோகரிவாகனி காயகல்பம் ஒரே இரவிலே அல்லது ஒரே நாளிலே முஸ்லிம் சமுதாயத்தின் மீது விழுகின்ற எல்லா பழிகளையும் துடைத்து விடலாம். பாசிசத்துக்கு பக்கத்திலே போய் எங்களால் நிற்க முடியக்கூடிய மனதைரியம் இருந்தால் எங்களை விட்டு விடுவார்கள். தாழ்த்தப்பட்ட மக்களை இனிமேல் இனிமேல் மேடையில் ஏற்ற மாட்டோம் என்று ஒரு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து விட்டால் எங்களை விட்டு விடுவார்கள். நாங்கள் யாரையும் மரவணைக்க மாட்டோம், சாதிய கூறுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவித்து விட்டால் எங்களை விட்டு விடுவார்கள். ஏன் இப்படி அழிக்கிறார்கள் என்றால், அம்பேத்கருக்கு நீங்கள் தான் துணை நின்றீர்கள், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை என்று சொல்லுகிற அம்பேத்கர் தேர்தலிலே போட்டியிட்டு அரசியலமைப்பு சட்டத்திலே அந்த குழுவிலே டிராப்டிங் கமிட்டியினுடைய தலைவராக அவர் வருவதற்கு காரணம் முஸ்லீம் லீக் கல்கத்தாவிலே அவரை தேர்தலில் நிறுத்தியதுதான். எனவே இவர்களை வளர்ப்பதற்கும் இவர்களை உயர்த்துவதற்கும் நீங்கள் கை கொடுத்து கொண்டே இருப்பீர்களானால் உங்களை அழித்துக் கொண்டே தான் இருப்போம் என்று அவர்கள் எச்சரிக்கைகளை விடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாம் இந்த அழிவு வேலைகளை உடனே நிறுத்த முடியுமா? முடியும். எப்போது நாங்கள் சாதிய கூறுகளை ஏற்றுக்கொள்கிறோமோ, எப்போது நாங்கள் அம்பேத்கரிஸ்டுகளையும் பெரியாரிஸ்டுகளையும் ஒதுக்கி வைக்கி வைக்கிறோமோ அன்றைக்கு எங்களுக்கு விடிவாலம் வந்துவிடும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட பிழைப்பு எங்களுக்கு தேவையில்லை. அப்படி ஒரு சமரசத்தின் மேல்தான் ஒரு வசந்த வாழ்க்கை வரும் என்றால் நாங்கள் இந்த வேனிற்கா இந்த வசந்த காலத்தை நாங்கள் வேண்டாம் என்றே ஒதுக்கி விடலாம். சமரசம் செய்து கொள்வதற்கு நாங்கள் தயார் இல்லை. பாசிச கரையான்களால் அரிக்க முடியாத கற்பூர பெட்டகமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். உலக வாழ்க்கையிலே வஞ்சகமும் சூதும் எங்களை வளைக்கட்டும், ஆபத்துக்களும் அவதூறுகளும் எங்கள் மீது பொழியட்டும், கவலை இல்லை. எல்லோரும் ஒரு தாய் வயிற்று மக்களைப் போல ஒற்றுமையாக வாழ்வதற்காகத்தான், வாழ வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் இந்த அவதூறு, இந்த அழிவு, இந்த பொய் வழக்கு என்று சொன்னால் சந்தோஷமாக ஒப்புக்கொண்டு விட்டு போகிறோம். வெள்ளைக்காரனை போல பீரங்கியா கொண்டு வந்து நிறுத்தினீர்கள் எங்கள் முன்னால், இல்லையே? போராடி பெற்ற சுதந்திரத்தில் எங்களுக்கு இந்த அநீதி நடக்கும் என்று சொன்னால் சந்தோஷமாக ஒப்புக்கொண்டு விட்டு போறோம். இதில் என்ன இருக்கிறது? ஏனடா இப்படி அடங்க மறுக்கிறாய்? ஏன் இப்படி சாதிய கூறுகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய்? ஏன் இப்படி அடி வாங்கி சாகிறாய் என்று கேட்பீர்களானால் நாங்கள் சொல்கிறோம், ஆதிக்க வர்க்கத்துக்கு சொல்கிறோம், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழியிலே வந்தவர்கள். அதனால் அநீதிகளுக்கு எதிராக நாங்கள் இறுதி மூச்சு வரைக்கும் நிற்போம். அநீதிக்கு எதிராக நிற்பது நபிகள் நாயகத்தின் வழி. நபிகள் நாயகர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால் நீ பேசுவது, உண்மையை பேசுவது மிகச்சிறந்த ஜிஹாத் என்று சொன்னார். ஜிஹாத் என்பது ஏதோ ஒரு மூன்று எழுத்து கெட்ட வார்த்தை என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். தமிழிலே சில மூன்று எழுத்து கெட்ட வார்த்தைகள் இருக்கின்றன அல்லவா, அது மாதிரி ஜிஹாத் என்பது ஒரு கெட்ட வார்த்தை என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அநீதி செய்யக்கூடிய ஆட்சியாளனுக்கு முன்னால் உண்மையை சொல்வது மிகச்சிறந்த ஜிஹாத் என்று சொன்னார். ஸ்பீக் அவுட், கத்திவிடு. அநீதி நடந்தால், அக்கிரமம் நடந்தால், அடக்குமுறை நடந்தால் கத்து, பேசு. ஏனென்றால் எல்லா புரட்சிகளுடைய தொடக்க புள்ளியும் பேசுவதுதான். உரத்த குரலிலே பேசித்தான் புரட்சிகள் வந்தன. பிரெஞ்சு புரட்சியாகட்டும், ஜார்மனுக்கு எதிராக ரஷ்யாவிலே நடந்த புரட்சிகளாகட்டும், எல்லா புரட்சிகளும் கத்தி வந்தது. முதல்ல புரட்சியினுடைய தொடக்க புள்ளி கத்துவதுதான், பேசுவதுதான். உரக்க பேசு, அநீதியை நீ நடக்க விடாதே. வலா தர்க்கனு இலல்லதீன வலமு ஃபத்தமஸ்ஸகுமுன் நார். எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறான்,
அநீதியாளனுக்கு ஒருபோதும் நீங்கள் உதவுவதற்கு போய்விடாதீர்கள். அநீதியாளனுக்கு உதவி செய்வதற்காக அவன் பக்கம் நீங்கள் சாய்ந்தவனுக்கு தோள் கொடுக்காதீர்கள். தோள் கொடுத்தால் நரகத்துக்குத்தான் போவீர்கள் என்கிறான் இறைவன். இறைவன் தரப்போகிற நரகத்தை விடவா நீ எங்கள் மீது சுமத்துகிற நரகம் பெரிதாகிவிடும் எங்களுக்கு. எனவேதான் இந்த நரக வாழ்க்கையை சகித்துக் கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நபிகள் நாயகர்கள் காட்டிய வழி. அவர் சமத்துவத்தின் நாயகர், சகோதரத்துவத்தினுடைய நாயகர். நபிகள் நாயகம் உலகத்தினுடைய எந்த ஆசைகளும் தன் கொள்கையை அறிப்பதற்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. பொன்னை காட்டினார்கள், பொருளை காட்டினார்கள், பெண்ணை காட்டினார்கள், உலக ஆசையை காட்டினார்கள். எந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் நான் விரும்புகின்ற கொள்கை ஆளும் கொள்கையாக வரும்போது அதில்தான் நான் பொறுப்பு வகிக்க முடியும் என்று சொன்னார்கள். எனவே நீங்கள் காட்டுகின்ற இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுகின்ற சமுதாயம் இந்த சமுதாயம் என்று எடுத்துக்கொள்வீர்களானால், பூச்சாண்டி காட்டியே மிரட்டி விடலாம் என்று நினைப்பீர்களானால், தயவு செய்து அடுத்த வேலையை பாருங்கள். உங்களால் அது முடியாது. என்ன கிழித்தீர்கள் 8 ஆண்டிலே? நீங்கள் என்னத்தை கிழித்தீர்கள்? எத்தனை பேரை இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்தினீர்கள்? என்ன செய்ய முடிந்தது உங்களால்? இன்னும் 80 ஆண்டுகளுக்கு நீங்கள் ஆட்சி நடத்தினாலும் வெள்ளைக்காரனை 200 வருஷம் மோதி பார்த்து விட்டு உட்டா போதும் ஓடி போயிட்டான், கொடுத்து விட்டு ஓடி போய்விட்டான். அபுல் கலாம் ஆசாதுடைய கைகளிலே கொடுத்து விட்டு போய்விட்டான். The sun will never set in our empire. எங்கள் ஆட்சியில் சூரியன் அஸ்தமிக்காது என்று சொன்ன வெள்ளைக்காரன். நாங்கள் தான் ஆண்டாண்டு காலமாக முஸ்லிம்கள் தான் தி சேவியர் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய காவலர்களாக இருந்திருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு, இன்றைக்கு காஷ்மீர் பயிற்சியை மாத்திரமா எடுத்தார்கள், அலாவுதீன் கில்ஜியை பற்றி படம் எடுத்தார்கள். அலாவுதீன் கில்ஜி யார்? உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த மங்கோலியர்கள் இந்தியாவுக்குள்ளே படையெடுத்து வருகிறார்கள். இந்தியாவிலே வளங்கொழிக்கக்கூடிய இந்தியாவை அழித்து தன் நாடுகளுக்கு கொண்டு சென்று விடலாம் என்று மங்கோலியர்கள் செல்லும் இடங்களுக்கெல்லாம் வெற்றியை தவிர வேறதையும் அவர்கள் பார்த்ததில்லை. அந்த மங்கோலியர்களை அடித்து விரட்டியவர் அலாவுதீன் கில்ஜி, தி சேவியர் ஆஃப் இந்துயிசம், இந்து மதத்தினுடைய காவலர் என்று இன்றைக்கு வரைக்கும் வரலாறு பேசுகிறது அலாவுதீன் கில்ஜியை பற்றி. எனவே மழையும் நெருங்குகிறது, போதும் என்று இறைவனை நினைத்து விட்டான் போல் இருக்கிறது. ஆகையினால் உங்கள் யாரையுமே சங்கடத்துக்குள்ளாக்க விரும்பவில்லை. இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம் முடித்துக் கொள்ளலாம். நாம் இறுதி மூச்சு வரைக்கும் இந்தியாவினுடைய சமய நல்லிணக்கத்தையும் இந்த ஒற்றுமையையும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹும். துவாவுக்கு முன்னால் ஒரு சின்ன வேண்டுகோள். ஹசரத் அவர்கள் சிறப்பு விருந்தினர், இப்பொழுதுதான் விஷயத்துக்குள்ளே வந்தாங்க. மழை ஏற்பட்டு விட்ட காரணத்தினால சமய நல்லிணக்கத்தையும் கூட சமயம் கருதி அதை மிக நேர்த்தியாக ஹசரத் அவர்கள் முடித்து விட்டார்கள். ஹசரத் அவர்களிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள், வருகிற குடியரசு தினத்தன்று ஹசரத் அவர்கள் மீண்டும் ஒரு முறை எங்கள் பகுதிக்கு வந்து எங்களுக்கு தேவைப்படுகிற அனைத்து விஷயங்களையும் விளக்கங்களையும் சமூக நல்லிணக்கம் குறித்த அத்துணை தரவுகளையும் தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வேண்டுகோளாக வைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا. اللهم انا نسالك عيشه تقيه وميته سويه ومردا غير مخز ولا فاضح. اللهم تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا.
غيرا. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.